Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து வெஜ் பிரியாணி பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ரெண்டு தக்காளி. அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இலை. இது ரெண்டு கேரட், ஒரு 10 ல இருந்து ஒரு 15 பீன்ஸ். கொஞ்சம் ஒரு 10 பீஸ் 15 பீஸ் வந்து சோயா. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தாளிக்கிறதுக்கு தேவையான அது இலை, பிரிஞ்சி இலை, நமக்கு ரெண்டு ஏலக்காய், பட்டை, ரெண்டு மிளகாய். நீங்கள் காரத்தக்கன சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக நாங்கள் சாப்பிட்றதுனால நான் ரெண்டு மிளகாய் மட்டும் எடுத்துருக்குறேன். அப்புறம் ஒரு லெமன், ஒரு லெமன் சின்ன லெமன் வந்து ஒரு லெமன் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட லெமன் வந்து பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அரை லெமன் எடுத்துக்கலாம். அப்புறம் முக்கியமாக இந்த மெத்தட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டேஸ்ட்டுக்கு கிடைக்கும். இப்போது அரிசி, நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கிறேன். அரிசி ஊற வைக்கும் போது நீங்கள் எப்படி ஊற வைக்கிறீங்கன்னா, இப்போது ஒரு கப்பு எடுத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி வைப்போம். தண்ணி வைக்காமல் நம்ம பால், தேங்காய் பால் எடுத்து ஊற வச்சுருக்கோம் ஸ்டார்டிங்லேயே. அப்புறம் மெயினானது வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணனா, ஒரு கொத்து மல்லி இலை, ஒரு கொத்து புதினா இலை, ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கரம் மசாலா இல்லை, அதனால் வந்து நான் வந்து சிக்கன் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இதெல்லாம் சேர்த்து, இதோடு சேர்த்து கொஞ்சம் தாளிக்கிறதுலேயும் கொஞ்சம் நம்ம எடுத்து, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு பட்டை அளவுக்கு எல்லாமே சேர்த்து தண்ணி விடாமல் மெயினாக இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் கொஞ்சம் குறை குறைன்னு ஆகிடும். இதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு இதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த பேஸ்ட்டு தான் மெயின், நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது குக்கர் நல்லா காஞ்சிச்சு. நமக்கு வந்து நல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல நெய் விட்டுக்கிறோம். அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே காஞ்சிச்சு. நான் விட்ட உடனே இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அது போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. ஆனியன் சேர்த்துங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். நம்ம காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். கணக்கு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் காய்க்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். லைட்டாக வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கிறேன். இன்னும் சாதத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போடணும். அதை அளவாக பார்த்து நீங்கள் எப்படி உங்கள் உப்பு டேஸ்ட் எப்படியோ அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு முக்கியமான டேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி முடிச்சுட்டு நாலு ஸ்பூன் தயிர், ஸோ இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல தேங்காய் பால் விட்டு ஊற வச்சுருக்கோம்ல பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக
நம்ம லெமன் சாரை ஆட் பண்ணிக்கணும். இப்படி கரண்டியில் விட்டு இது பண்ணிக்கோங்க. அந்த அந்த விதையெல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா அது நிறைய கசப்பாயிடும். சாதம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். குக்கரை மூடாமல் இப்படியாச்சும் ஒரு கொதி விட்டுட்டு வர்ற வரைக்கும் இப்படி வச்சுருங்க. அப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும், நமக்கு சுவையான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடும். வெயிட் பண்ணுங்கள், நான் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நான் குக்கர் ஓப்பன் பண்ண போகிறேன். அடி பிடிக்காமல் நல்லா கொலையாமல் நமக்கு வெஜ் பிரியாணி ரெடி. பாருங்கள், கொலையலை அடி பிடிக்கவும் இல்லை நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.